வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட வீட்டில் வந்து எந்த நேரமே பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் வந்து ஒரு சமாதானமே கிடையாது. கணவன் மனைவிக்குள்ளே, மனைவி கணவனுக்குள்ளே, மாமியார் மருமகள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ளே எப்பயுமே பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய உப்பு பரிகாரம். இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு அமைதி நிலவுங்க, சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுக்கு உண்டான பவர் வந்து இந்த கல் உப்புக்கு உண்டு. ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பு பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலுமே அதில் வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கணுங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பணும், இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம், நம்ம நினச்ச விஷயம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரணும் அப்படின்னு நம்ம மனசில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணுங்க. இப்போ அந்த உப்பு பரிகாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதோட கல்லுப்பு எடுத்துக்கோங்க, பின்ன கொஞ்சம் தண்ணி. இது மூணு தாங்க தேவையான பொருட்கள். கண்ணாடி கிளாஸில் கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு கை அளவுக்கு உப்பு, நம்ம கைக்கு ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு அள்ளியில் போட்டுருந்தாங்க. தண்ணி வந்து நிரம்பி இருக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட்டில் படுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கட்டிலுக்கு அடியில், நம்ம படுத்ததுக்கு கீழே அந்த இடத்துல வந்து இதை வச்சிடணும். இல்லைங்க, நாங்கள் தரையில் படுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் படுக்கிற இடத்துல உங்கள் தலைக்கு இருந்து மேலே கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 48 நாள் நீங்கள் வச்சுட்டு வரணுங்க. சரிங்க, இப்போ வச்சாச்சு, அந்த தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே அந்த தண்ணியை வந்து வாஷ்பேஷன்லேயோ ஓடுற தண்ணியில் வந்து நம்ம அதை விட்டுருணுங்க. இதை வந்து நம்ம விடாமல் முழு மனசோட 48 நாள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, 48 நாளுக்கு முன்பாகவே நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும். இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 நாளே 15 நாளே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட், பாசிட்டிவான ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. இதை வந்து தொடர்ந்து 48 நாள் செய்யுங்க. செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னதாகவே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உப்புக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகம். ஸோ அதனால் நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இனி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.